கோட்டாபே ராஜபக்ஷவை தீ வைத்து கொள்ள திட்டம் காலம் கடந்து வெளியான பகீர் தகவல். புரிந்து கொள்ள முடியாதுள்ளது ரணிலின் பாதீட்டுக்கு சுதந்திர கட்சி சீற்றம். நெருப்போடு விளையாடாதீர்கள் தமிழ் தரப்பிலிருந்து வெளியான எச்சரிக்கை. மாறி மாறி கதைவிடும் எம்பிக்கள் பரபரப்பாகும் தென்னிலங்கை. மக்களை கொல்லாமல் கொள்கிறார் ரணில் கடும் அதிருப்தியில் மனோ. பாதீடு யாருக்கானது ரணிலிடம் சஜித் கேள்வி. மாணவனின் வரிச்சையில் 3 பேர் பலி. கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டினர் ராணுவத்தில் சேர அனுமதி. கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் பிரவேசித்த போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவை கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டதாக உத்தர லங்கா கூட்டமைப்பின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 9 திகதி நாட்டில் பல்வேறு இடங்களில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அத்தோடு கோட்டை ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் பிரவேசித்து அவற்றை ஆக்கிரமித்தனர். இதன்போதே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டதாக உத்தர லங்கா கூட்டமைப்பின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை போன்று 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயஸ்ரீ ஜெயசகர தெரிவித்துள்ளார். வரிக்கு மேல் வரி அதிகரிப்பை நாட்டு மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பது தொடர்பில் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக விசேட கவனம் செலுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட லாபமடையும் நிறுவனங்களை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவது நெருக்கடிகளை அதிகரிக்கும். அத்துடன் அரசு சேவையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. அதேபோன்று வரிகள் மீது வரிகள் அறவிடும் வரவு செலவு திட்டமாகவே இது காணப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை புரிந்து கொள்ள முடியாததை போன்று இந்த வரவு செலவு திட்டத்தின் உள்ளடக்கங்களும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நெருப்போடு விளையாடுவதற்கு முயற்சிக்கக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான ந ஸ்ரீகாந்தா எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடக்கில் தனியார் காணிகளை படைத்திறப்புகளுக்கும் மற்றும் அரசு திணைக்களங்களுக்கும் காணிகள் தேவைப்படுகின்றன என்ற பெயரில் சுவீகரிப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளின் ஓர் அங்கமாகவே வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஆளுநர் தலைமையில் கூட்டம் இடம்பெறவுள்ளது என்று நாங்கள் அறிகின்றோம். வடக்கு மாகாண ஆளுநர் நெருப்போடு விளையாடுவதற்கு முயற்சிக்கக்கூடாது. அது மக்களுடைய ஜீவாதார பிரச்சினை. காணி என்பது ஒரு மனிதரை பொறுத்தமட்டில் உணர்வுகளுடன் சங்கமித்த ஒன்று. வடக்கு மாகாண மக்கள் பல்வேறு துன்பங்கள் துயரங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இத்தகைய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது பெரும்பாலும் மக்கள் போராட்டத்திற்கு வழிவகுக்கும். மக்கள் அனைவரும் வீதிகளுக்கு வர வேண்டும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்பார்க்கிறார்களா என்ற கேள்வியைத்தான் நான் எழுப்ப விரும்புகின்றேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொண்டதாக கூறப்படும் சுயாதீனமாக செயல்படும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி சுயாதீனமாக செயல்படும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் தாங்கள் அந்த கூட்டணியில் இணையவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி மற்றும் பிரியங்கர் ஆகியோர் அறிவித்துள்ளனர். தாங்கள் தொடர்ந்தும் நாடாளுமன்றத்தில் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே செயல்பட விரும்புவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். எனினும் அனுர பிரியதர்சன ஜாப்பா உள்ளிட்ட 4 பேர் சஜித்துடன் இணைந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் கொழும்பு நகர பாமர மக்கள் தொடர்பிலான அலட்சிய போக்கு எம்மை ஏமாற்றமடைய செய்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். உலக வங்கி ஐநா நிறுவனமான உலக உணவு திட்டம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றால் உணவின்மை மற்றும் வறுமை ஆகிய விடயங்களில் இலங்கையிலேயே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பின்தங்கிய பிரிவினராக பெருந்தோட்ட மக்கள் மற்றும் மாநகர பாமர மக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த பின்தங்கிய பிரிவினருக்காக விசேட ஒதுக்கீட்டு திட்டங்களை ஜனாதிபதி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடைபெறவில்லை.
உடனடியாக நிவாரண திட்டங்கள் இல்லாவிட்டாலும் கூட இம்மக்களின் இக்குறைகள் பற்றி தான் அறிந்துள்ளேன் என்பதை சனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டு கூறியிருக்க வேண்டும். அப்படியாயின் இந்த நலிவடைந்த மக்களை அது ஓரளவு சாந்தப்படுத்தியிருக்கும். தீர்வுகள் தாமதமாகி வரும் என ஆறுதல் அடைந்திருப்பார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதிலில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வரி மேல் வரி விதிப்பை மக்களால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும், மக்களுக்காக அரசாங்கம் என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எவ்வித பதிலும் இல்லை. பாதிக்கப்பட்டுள்ள மக்களை அரசாங்கம் முழுமையாக புறக்கணித்துள்ளது. நடுத்தர மக்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. சனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் உள்வாங்கப்படவில்லை. பாரம்பரியமான வரவு செலவு திட்டத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் நலனுக்காகவே அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதை அவர் விளங்கிக் கொள்ளவில்லை. வரிக்கு மேல் வரி விதிப்பு, இதனை மக்களால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும், நிவாரணத்தை தவிர்த்து நாட்டு மக்கள் சுயமாக முன்னேற்றமடையும் யோசனைகள் குறிப்பிடப்படவில்லை. சிறு மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களை பாதிப்புக்குள்ளாக்கி பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் விர்ஜீனியா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 3 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 காயமடைந்துள்ளனர் என விர்ஜீனியா பல்கலைக்கழக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்றிரவு நடந்த இந்த தாக்குதலை நடத்தியவர் பல்கலைக்கழக மாணவர் கிறிஸ்தோபர் டார்னல் ஜோன்ஸ் என பல்கலைக்கழக நிர்வாக தலைவர் ஜிம் ரியான் தெரிவித்துள்ளார். சந்தேகிக்கப்படும் குற்றவாளியான அவரது புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டு தேடி வருகின்றனர். அனைத்து வகுப்புகளும் தற்போதைக்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2 முடிவில் கனடா நாட்டின் ராணுவம் உலகின் வலுமிக்க படைகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் தற்போது பிற வல்லரசு நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கனடாவின் பாதுகாப்பு படை மிகவும் சிறியது. கனடா அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக அதற்கு அருகாமையில் இருப்பதாலும் நேட்டோ மற்றும் நொராட் ஆகிய இராணுவ கூட்டமைப்புகளில் உறுப்பினராக இருப்பதாலும் அதன் பாதுகாப்பு படை பெரிதாக இருக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் சமீப காலமாக கனடா ராணுவத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப கடுமையான ஆள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதன் காரணமாக 1000 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் இந்த ஆண்டில் சுமார் 6000 உறுப்பினர்களை புதிதாக சேர்க்க இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் அதில் பாதி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டினர் ராணுவத்தில் சேரலாம் என அந்த நாட்டின் ராணுவம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.